அந்திரிகி நமஸ்காரம். நான் கம்மசங்கமம் சம்பத்குமார் மாட்டாடேன்னு அந்திரு பாகுண்டாரா. அந்திரிகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விவசாயம்னாலே கம்மாளுன்ட்டு தான் அர்த்தம். கம்மாளுன்ட்டு விவசாயம்ட்டு தான் அர்த்தம். நேண்டு எந்த என் ஊரில் எந்த பெத்த நகரம்ல எந்த கோடி லக்கில் டர்ன் ஓவர் ஏசே பிஸ்னஸ் ஏசே வாழினாலும் சரி, வெளிநாட்டில் எந்த பெத்த உத்தியோகம் உண்டே வாழ்ந்தது சரி, வாழ பூர்வீகம் வேடாண்டு எத்தி சூசி விட்டேன். ஒரு கிராமம்ல ஒரு விவசாய குடும்பங்களில் புட்டின பெற்றது தான் வாழை உண்டுட்டுரும். விவசாயம் அடிப்படை பெற்றின ஒரு பொருளாதாரம் தான் மன கம்மிரிக்கமையின பொருளாதாரம். விவசாயம்ல மன மஞ்சு விதங்க பாகம் சேசி சாதிச்சுனா கணக்கதா நேண்டு மன தகருண்டே கல்வி தொழில் அன்னினே உத்தியோகம் அன்னினே விவசாயம் கணக்கதா. விவசாயம் நடி செய்யதனி பற்றி கஷ்டங்கள் தான் உண்டாது என்னாலும் கூட மன ஏ காரணம் கணி விவசாயம் செய்ய விடக்கூடாது. ஒரு கம்ம குடும்பத்தில் புத்தி என்னால் நேரமான பேர் உண்டாலா விவசாயம் மஞ்சு விதம் செய்ய முடிச்சு கொண்டு உண்டே சூழ்நிலை உண்டாலும் கூட மண்டினாலும் மன காப்பாடு பெற்றுக்கோவாலா. உதாரணம் ஒரு மாட்டு நான் செப்பேன். மன காகதீய பேரரசுல ஸ்ரீ சாந்தினி தேவின்ட்டு ஒரு அம்மா உண்டே. ஆ அம்மா வெய் மடகு பெட்டி பண்ணையம் சேசுக்குண்டேன் தகவல் மனக்கு தெரிஞ்சது எனக்கு வச்சு. வெய் மடகுல் பண்ணையம் உண்டாலே 2000 கோட்லு காவாலா. ஆ 2000 கோட்லன்னு பெட்டி கட்டேதானிக்கு மனுஷி தானே சூக்கு குடிச்சு சூப்பேதானிக்கு தாவு காவாலா. அப்படி 2000 மடகுல துண்டுண்டாயிட்டே எந்த விரஸ்தீனமையின தோண்டா தொட்டி சேனு வாழ தகர் உண்டுன்றேன்னு சூஸ்தே மனக்கு இன்ற பிரமிப்பு உண்டாது. ஆ அளவுக்கு முக்கியமான ஒரு விவசாய தொழில்னு மன ஏ காரணம் செய்யவிடக்கூடாது. மேலி செல்வம் கோழைப்படாது. ஏ ஒக தொழிலான ஒரு ஹெரிசிக்கு உண்டாலா. அது விவசாயம்ல மன ஓரிக்கு இறவாள்சின அவசியம் லேது. உலகாலுடைய தொழில் அண்ணி ஒரு மேம்பட்ட தொழில் எதுட்டு விவசாயம் தான். கம்பரிக்கானிக்கு அடையாளம் உண்ட விவசாயானி நேற்று பல காரணம் நிச்சு மனம் வந்து செய்யுடு சேசி போய்க்கணும் உண்டாது. அட்டைக்கு மனம் உடவக்கூடாது. தோண்டா தொட்டி எதினும் மனம் அம்மக்கூடாது. அட்டைதென்ன ஒரு கம்மாண்டில் அம்மாலான்னு தெளிச்சே மன கம்மாண்டே அம்முக்கோண்டா. நேரம் மன செய்யுடிச்சு போகக்கூடாது. மன கம்பரிக்கானே உண்டாலா. அட்டன்டானே வேண்டுகோள் தோடுக இப்படி தகவல் மீதோட நான் கொஞ்சம் பகிர்ந்துக்கினேன். ஏமேட்டு போய் நில ஆர்மி ஹோட்டல்ஸில் மன கம்மவார் கல்ச்சுரல் அகாடமிக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தேஸ்துவி. நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தினா கணக்கா இ தைப்பொங்கல் முடிஞ்ச உடனே மன கல்ச்சுரல் அகாடமினி ட்ரஸ்ட்டுக்கு ஃபார்ம் செய்ய போயாமல் ஆ ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எட்டு உண்ட ட்ரஸ்டில் உண்டாரு கதா வாழை எட்டுண்டு எத்தாள்னட்டு இப்படி ட்ரஸ்டில் வச்சு மன கம்பரிக்கான பெத்த பெத்த குடி நிர்வாகிகள்னு மன ட்ரஸ்டில் வாழ் பொறுப்புக்கு வச்சேசினார். இங்கான மன பேரண்டால் கூட ஏடையாடு உண்டாயினோ அன்னி குடிகாடு உண்டி ஆட உண்டே தலைவர் செயலாளர் பொருளாளர் லேதுட்டு குடிக்கு முக்கியமான ஒரு பெத்தா பெத்தாள் மன கல்ச்சுரல் அகாடமிக்கு பொறுப்புக்கு ராவாரா அப்படின்ட்டு வேண்டுகோள் தோடுக இப்படி சின்ன தகவல் இப்படி நான் ஒரு பதிவு செஞ்சுக்கினேன். ஏமிட்ட ஓ பெத்த சேனு ஆ சேனில் ஆவல் மேய்ப்பேதானிக்கு ஒரு பின்னாடி போய்க்கணும்னாடு. ஆவல் ஆடாடு மேய்ச்சிக்கொண்டே இவன் மாணிக்கந்து கூக்கிட்டுக்குனாடு. திரும்பி சூஸ்தே ஒரு முட்டை ஏதோ வகையான ஒரு முட்டை வாண்டி கண்டிக்கு தட்டுப்படி சூஸ்தே சரி தீன் எத்தின்னு போய் மன அடகா தச்சு அப்படின்னு சொப்பேசி வாண்ட ஏன் சேசினாண்டு ஆ குட்டுன்னு கொடுக்கின்னு போய் வாழ் இன்ட்டில் அடகாத்துக்கினுடைய கோடி குட்டில் தோடு வேட்டி வீடு தீனி பெட்டேசினாண்டு. அது கொதி இதனால் ஐயி அன்னி குட்லு பொறிஞ்சு பயிட்டு வச்சு ஒக பறவை மட்டும் கொதி வித்தியாசம் உண்டாது. ஆ வித்தியாசமே பறவை மற்ற கோழி குஞ்சுல தோடு சேரி அட்டனே குப்பன் கிளறிக்கினி கொத்தி கொத்தி தீனிக்கினி கோழி தோடு கோழி கதி பெருகிக்கினே உண்டாது. அட்டனே ஒரு காலம் ஒரு சமயம்ல ஊரு இல்லுடிச்சு பயிட்டு வச்சு அது அட்டனே சேலல்ல மேய்ச்சுக்கொண்டேனப்படு பை குண்டி ஒரு கழுகு ஒரு கெத்த சூசிக்கினேன். ஏறா மன மனுஷி ஏறோ கிந்த கோழி குஞ்சுல தோடு சேரி திரிக்கணும்னாட்டே ஏமேட்டு உத்தி சூசினப்படு அவ்வளோ கெத்த குஞ்சு ஒரு பருந்து குஞ்சு தான் கிந்த கோழி தோடு மேய்ச்சிக்கணும் உண்டாது. அப்படி மாட்டு சேனல் நுண்டி எத்தின்னு வச்சு ஒரு பருந்து முட்டை ஆ பருந்து முட்டல் உண்டி வச்சுன குஞ்சு கோழி குஞ்சுல தோடு சேரி அது அட்டனே சுட்டிக்கணும்டாது. தீனிக்கு அதிர்ச்சி போய் பைக்கு பறந்துக்கணும் பருந்துக்கு ஏன் இது மன பருந்து போய் வாழகோட கோழி கோடுக்குன்னு பேசிக்கணும்டாயினே ஏன் காரணம் விட்டேன் யோசனை சேசி ஏன் சேச டப்புட்டு கிந்த தூக்கி வச்சு எப்படி போல ஆ பருந்து குஞ்சுனு பைக்கு தூக்கின்னு போடுச்சே. பைக்கு தூக்கின்னு போய்யான்னு இப்படி பருந்து குஞ்சு பதறுத்தா உண்டாது. ஐயோ நான் உடிசையி உடிசையி உடிசையின்ட்டு பதறுத்தா உண்டாது. ஆனால் நான் எப்ப தகிரி போவாலா மா எம்ம தகிரி போவாலா நான் காணுட்டே வாழலன்னு ஏடுஸ்துரு வாழனு நின்று வருத்தப்படுத்துரு நான் உடிசெய்யி அப்படின்னு பைக்கு போன போன ஏடிச்சுக்கினே போய்க்கிண்டாது. அப்புறம் பருந்து செப்பி ஏய் நூ சாதாரண கோழி குஞ்சுக்காது நூ பருந்து நூ பறந்து வச்சு விட்டு அன்னி கோழி குஞ்சு பயந்து ஒதுங்கி ஒடுங்கி போய் வாழ அப்பா அம்மா தகிரி போடுஸ்துரு வெத்த கோழி தகிரி போய் ஒழுங்கு குச்சு குட்டுரு அட்ட ஒரு சக்தி கலிகின ஒரு பருந்து குஞ்சு நுப்பு நுவ்வேற கோழி கூட கோழி ஒட்டுக்கு சேரி நுவ் திரிக்கணுண்டாவு அப்படின்னு சொப்பி நான் ஐயோ அது என்ன நான் ஸ்பெஷாலிட்டின்னு ஏமே இல்லையது நீ சராசரிக்கு ஒரு பறவைதா நான் உடிசெய்ய அட்டன்ட்டு அது நின்று எமோஷனல் ஏடிச்சுக்கினே உண்டாது. நீ நிட்டு உடிச்சே காது சேசே அவ கெத்தா பைக்கு தூக்கின்னு போய் உடிச்சேசே உடிச்சேன்னு அப்படி சல்லுன்னு கெந்த படிக்கணும் உண்டாது.
படிக்கு எந்த படிக்குண்டேன்னு அப்படிதான் நீ பதட்டம் வச்சு ரெக்கல் அட்டா இட்டா ஆட்டிக்கணுண்டாது. அது உயிர் தப்பிச்சாலுக்காது. இடம் கிரிப் சிக்கதா, இடம் மன பக்கமும் கெந்த திகமா ஆட்டன்ட்டு பதறிக்கின்னு செய்ய காலன்னு ரெக்கன் ஆட்டிக்கணும் அப்படின்னப்படு பறந்தனு பறந்தனு செய்ய காலன்னு பதட்டங்க ஆட்டின உக பருந்து குஞ்சு இறகு அண்ணி வச்சு அட்டனே மெல்லி பறந்தே தனிக்கு பழக்கின கிந்த வச்சு வேகம் தக்கவாய அணகட்டனே மெல்லிக்கு பறந்தே தானிக்கு அதன வாய்ப்பு வச்சேசே அட்டனே எனக்கு வானம் இறகண்ணி தானிக்கு பழக்கப்படுகினேன் கிந்த படினப்படு உயிர் தப்பிச்சுக்கினே தானிக்கு ரெக்கல் ஆட்டேனப்படு இறக்கைகளை ஆட்டேனப்படு உன்னோட எஃபெக்டு அது பறந்தே தானிக்கு உதவி சேசே அணகட்டனே கொத்தி தூரம் கிந்தரான்றான் பறந்தே தானிக்கு ஆரம்பிச்சுக்கினேன் அப்படிதான் தானிக்கு தெரிசே மனம் பருந்து குஞ்சுட்டா. ఎందుకోసరి ఈ కథను నేను మీ దగ్గర ఇప్పుడు నేను చెప్పానంటే మనం పరుందు కుంచు మారు ఉంటాము. కోళి కుంచులు కూడా మనమే ఉండాలా? నేను పిరివిన వాదం మాట్లాడానంటే చెప్పద్దంట తలవద్దంట. మనకుంటూ ఉండే అంతస్తుని మనం వేళ తవర ఉడవాలా? ఏ పరుందుని చూస్తే కోళి కుంచుని పదరిపోవు బయంది ఒడిగిపోవునో ఆ కోళి కుంచులో కోళి కుంచుకుదా మనం ఉంటాము. ఎందుకు చెప్పానంటే మన బిడ్డలు ఎంత బాగుండాల్సిన బిడ్డలు కోళి కుంచు తోడుకు పోయి ఉండారే దానిదా నేను చెప్పాను. మన సగ సమూహం తోడుకు మనం ఇనకంగా ఉంటాము. ఏ జాతి కూడా ఏ ఒక మనల్ని కమ్మాలని కాదు వేరే ఏ ఒక జాతి తోడుగా మనకు ఏ ప్రచన లేదు. అయితే మనకు ఎంత పెద్ద ప్రచన ఉండేది అనే ఆళం తెలవాలి మనకు. ఒక అళుత్తం తెలవాలా? బాగా చదివికున్న బిడ్డలు ఒక సమయాల్లో ఎట్టట్నా అయిపోయినాయి దానికేం కారణం అంటే ఈ సంభవం నాకు మనసుకు వచ్చా. పరుందు కొంచెం మారు ఉండాల్సిన బిడ్డలు కోళి కొంచెం మారు కోళి కుట్టాల్లో పోయి సరికి ఉండాలంటేనే ఒక అవమానం ఉండేది మనకు. ఆ అవమానాన్ని మనం ఎత్తి పారేయాలనే దానికోసరంతా ఆ అవమానం ఇంక మేట మన సమూహాలను ఉండకూడదు. ఇంక మేట ఒక అవలచ్చనమైన తగవలు మన సెబుకు రాకూడదు. అటంటే నేను తగవల కోసం తా ఇప్పుడు మీ పదివిని మీ పగిరిగినాను. ఇంకో సందర్భంలో వేరే ఒక పదివితో మిమ్మల్ని సంధించాను. మళ్ళా మీ దగ్గర చెప్పినాను ఏ కారణాలు కానీ వ్యవసాయాన్ని చేయకూడవద్దంట. మేలు చెల్వం కోళైపడాదు. వ్యవసాయాన్ని కాదని మనకు ఏ ఒక అంతస్తైన ఒక పదవి మన దగ్గర లేదు. వ్యవసాయం కాపం, మన్బలం కాపం, మలైబలం కాపం. అటంటే నేను తగవలతోడుగా నమస్కారం.